எனக்கு ஹேமலதா என்பவருடன் திருமணமாகி இரண்டு குழந்தைகளும் உள்ளன கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எனது மனைவி இறந்து விட்டார் இதனால் எனது குழந்தைகள் மாமனார் வீட்டில் உள்ளன தான் எனது நிறுவனத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் பயிற்சிக்காக வந்த செந்தாமரை வயது முப்பத்தெட்டு எட்டு என்பவருடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது அப்போது செந்தாமரை தனக்கு சொந்த ஊர் பெங்களூர் என்றும் எனக்கு திருமணம் ஆகவில்லை என்றும் கூறினார் பெற்றோர்கள் இறந்துவிட்டதால் தனது பாதுகாப்புக்காக இரண்டு குழந்தைகளையும் தத்தெடுத்து வளர்த்து வருவதாகவும் கூறினார் எங்கள் பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியது இதனால் இருவருமே திருமணம் செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்து எனது பெற்றோர் மற்றும் குழந்தைகளுக்கு அறிமுகம் செய்து வைத்தேன் இருவருமே பல இடங்களுக்கு சென்று நெருக்கமாகவும் இருந்தோம் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்ததால் எனது அம்மா வருங்கால மருமகள் என்று ஐந்து சவரன் செயினும் கொடுத்துள்ளார் பிறகு வளர்ப்பு மகள் திருமணத்திற்காக ஏழு லட்சம் பணத்தை வின்சென்ட் குமார் என்பவரிடம் கடன் வாங்கியதாக கூறினார் அதற்கான வட்டி கட்ட பணம் தேவைப்படுவதாகவும் சிறுக சிறுக என்னிடமிருந்து பத்து லட்சம் ரூபாய் பணத்தையும் வாங்கினார் அதோடு இல்லாமல் என்னுடைய கிரெடிட் கார்டை அவர்தான் பயன்படுத்தி வந்தார் காதலி செந்தாமரைக்கு மது மற்றும் சிகரெட் பிடிக்கும் பழக்கமும் இருந்தது வருங்கால மனைவி என்பதால் நான் அதை கண்டித்தேன் இதனால் இருவருக்குமிடையே தகராறு ஏற்பட்டு வந்தது இதற்கிடையே நான் செந்தாமரை தனது பெரியம்மா மகன்களுக்கும் புளியந்தோப்பு காவல் நிலையத்தில் வேலை செய்து வந்த எஸ்ஐயான சந்தோஷ்குமாருக்கும் இடையே ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பிரச்சனை இருந்து வருகிறது இதனால் விசாரணைக்கு செல்வதாக அடிக்கடி சொல்லிவிட்டு சென்றார் பின்னர் விசாரித்த போதுதான் எஸ்ஐயான சந்தோக் சந்தோஷ்குமாருடனே குடும்பம் நடத்தி வருவதாகவும் தன்னை ஏமாற்றி விட்டதாக காவல் நிலையத்தில் போராளித்ததும் தெரியவந்தது மேலும் செந்தாமரை ஈரோடு காளிங்கராயன் பாளையத்தைச் சேர்ந்தவர் என்றும் அவருக்கு சதாசிவம் என்பதுடன் ஏற்கனவே திருமணம் நடந்து இரண்டு குழந்தைகள் இருப்பதும் தெரியவந்தது இதை தவிர கடந்த இரண்டாயிரத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை பஞ்சாயத்து தலைவராகவும் இருந்து வந்துள்ளார் என்பதும் தெரியவந்தது இதனால் செந்தாமரியை திருமணம் செய்யும் முடிவை கைவிட்டு அவரிடம் நான் கொடுத்த பத்து லட்சம் மற்றும் ஐந்து சவரன் செய்யும் லேப்டாப் பைக் திரும்ப கேட்டு கடந்த மாதம் அவரது வீட்டிற்கு சென்றேன் அப்போது என்னை செந்தாமரி மற்றும் சிலர் அடித்து உதைத்து கொலை மிரட்டலும் எடுத்தனர் அதோடு இல்லாமல் வடபழனி கோவிலில் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை வைத்து திருமணம் செய்து ஏமாற்றி விட்டதாக மிரட்டி வருகிறார் எனவே ஏற்கனவே திருமணம் நடந்ததை மறைத்து என்னை ஏமாற்றிய செந்தாமரை மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த புகாரில் கூறப்பட்டிருந்தது இது குறித்து விசாரணை நடத்த போலீஸ் கமிஷனான ஏ கே விஸ்வநாதன் உத்தரவிட்டிருந்தார் ஆனால் பின்னணியில் இதில் ஐஜில் இன்வால்வ் ஆகியிருப்பது சற்று முன் தெரிய வந்தது அதாவது தொழிலதிபரான பாலச்சந்தர் புகார் அளித்த செந்தாமரை என்ற பெண் ஏற்கனவே பள்ளிக்கரணை காவல் நிலையத்தில் பரபரப்பான புகார் ஒன்றை அளித்திருந்தார் அதில் புளியந்தோப்பு காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணியாற்றும் சந்தோஷ்குமார் என்பவர் முதல் திருமணத்தை மறைத்து என்னை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டு எனது நகைகள் மற்றும் பணத்தை பறித்து சென்றதாக புகார் புகாரின் பேரில் பள்ளிக்கரணை போலீசார் சம்பந்தப்பட்ட உதவி ஆய்வாளரும் விசாரணை தொடங்குவதற்கு முன்பே செந்தாமரிக்கு ஆதரவாக சென்னை காவல்துறையில் பணியாற்றி தற்போது வேறு பிரிவில் ஐஜியாக உள்ள அதிகாரி ஒருவர் பள்ளிக்கரணை போலீசாருக்கு நேரடியாகவே போன் செய்து செந்தாமரை அளித்த புகாரின்படி உதவி ஆய்வாளர் மீது உடனே வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் நெருக்கடி கொடுத்துள்ளார் இதனால் போலீசார் அவசர அவசரமாக உதவி ஆய்வாளரான சந்தோஷ்குமார் மீது வழக்கு பதிவு செய்தனர் அதோடு இல்லாமல் சம்பந்தப்பட்ட உதவி ஆய்வாளர் அதிரடியாக சஸ்பெண்டும் செய்யப்பட்டார் மோசடி பெண் என்று தெரிந்தும் ஐஜி நிலையில் உள்ள உயர் அதிகாரி தனது செல்வாக்கை பயன்படுத்தி ரகசிய பயன்படுத்திய ரகசியம் என்ன என்று தெரியவில்லை எனவும் போலீசார் வட்டாரத்தில் தற்போது பரபரப்பாகவே பேசப்பட்டு வருகிறது